அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. ஒரே கட்டப்பமே சிவாஜி, ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு ஹாய் ஹலோ வணக்கம், இது ஹாப்பி ஃபீட் சேனலின் ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபின்லாண்ட்ல உள்ள ஹெல்சின்கி சிட்டியில நடக்கிற பியர் ஃப்ளோட்டிங் ஃபெஸ்டிவல் பத்தி தான். ஃபின்னிஷ் மொழியில இந்த ஃபெஸ்டிவல் பேரு கல்ஜகெல்லுண்டா. சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல கலந்துக்கிறவங்க எல்லாரும் சொந்தமாவே படகு எடுத்துட்டு வருவாங்க. இந்த பலூன் மாதிரி இருக்கும்ல இன்ஃபிளேட்டபிள் ரப்பர் போட்ஸ், அது அப்புறம் அவங்களாவே தயாரிக்கிற உட்ல செஞ்ச படகு, இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் அதுல அவங்களுக்கு தேவையான அளவு பியர் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இதுல கலந்துக்கிறவங்க ஹெல்சின் கீழே உள்ள கேரவா ரிவர் அல்லது வண்டா ரிவருக்கு போட் எடுத்துட்டு போய் அந்த ரிவர்ல டிராவல் பண்ணுவாங்க. அதுல அவங்க கொண்டு போன பியரை குடிச்சு என்ஜாய் பண்றதுதான் இந்த ஃபெஸ்டிவல். இது கடைசியில ஃபின்லாண்டோட தலைநகரமான ஹெல்சின்கி கடற்கரையோடு சேர்ந்த ஆறுல முடிஞ்சிடும். இந்த ஃபெஸ்டிவல் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதுதான் 1997ல 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வண்டா ரிவர்ல இன்ஃபிளேட்டபிள் போட்ஸ்ல இருந்து பியர் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை ஆரம்பிச்சாங்களாமா. யாரு வீட்டுக்கு போகாதீங்கடா, உட்கார்ந்து விடுகிற வரை குடிக்கடா, எல்லாம் அண்ணன் செலவுடா. அடுத்த வருஷமே இந்த எண்ணிக்கை டபுள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதுல கலந்துக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. ஐயோ போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுறதுக்கு இடம் இல்ல. 2011ல 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப எப்படியும் இது டபுள் ஆயிருக்கும் நினைக்கிறேன். நடக்குது சோவாயது ஒவ்வொரு மனுஷனும் சுதந்திரமா நடக்கலாம், நீந்தலாம், பறக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்றது அந்த கண்ட்ரியோட ஒரு சட்டம் சொல்லுது. மக்கள் கூடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்றதால அந்த கவர்மெண்டால இதை பான் பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெல்சின்கி வண்டா அண்ட் கேரவா இந்த இடங்கள் எல்லாம் கிளீன் பண்ண மட்டும் ஆகிற செலவு 10,000 யூரோல இருந்து 99,999 யூரோ வரை ஆகுதாமா. அப்படின்னா இது நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு படி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நம்மகிட்ட தான் சொந்தமாக போட்டு எதுவும் இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா போட் இல்லாதவங்களுக்கு அங்கேயே வாங்கிக்கிற வசதி இருக்கு. ஆனா அதுக்காக ஐயோ சொந்தமாக நம்ம கிட்ட பியர் கூட இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஆறுதலாக சொல்ல ஒன்றும் இல்லை. பேட்டரி தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தானா வாங்கிட மாட்டா? அதெல்லாம் உங்களால முடியாது முதலியார், ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சாமி என்ன வேலைக்கு வாங்கினீங்க? விளையாட்டு வேணும், கண்டிப்பா நீங்க தான் எடுத்துட்டு போகணும். ஸோ ஃபின்லாண்ட்ல சம்மர் டைம்ல சூரிய வெளிச்சத்துல நதியில மிதந்துட்டே பியர் குடிச்சுட்டே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ரெடியா இருங்க. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க, கைய தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற நல்ல விஷயம் தானே. ஆமா நீயே கைய தூக்கிருக்க, பைக்கு போகணும்னு. தேங்க்யூ.